ஸ்ரீ குருப்பியோ நமஹ. தை முதல் ஆணி வரை உத்தராயணம், ஆடி முதல் மார்கழி முடிய தட்சிணாயணம். இந்த சங்கல்பத்துல என்னென்ன பயன்படுத்தணுங்கிற பரிபாஷையை முதல்ல சொல்லிடுறேன். அதெல்லாம் நீங்க எப்படி சௌகரியமோ அதுக்கு ஏற்ற மாதிரி பாத்துக்கலாம். சித்திரை வைகாசி அப்படின்னா நமக்கு ஷட் ருதுன்னு சொல்றா, ஆறு ருது. சித்திரை வைகாசி வசந்த ருது, ஆணி ஆடினா கிரீஷ்ம ருது, ஆவணி புரட்டாசி வருஷ ருது, ஐப்பசி கார்த்திகை சரத் ருது, மார்கழி தை ஹேமந்த ருது, மாசி பங்குனி சசி ருது. இந்த ருதுக்கள் ஆறு ருது, ரெண்டு அயனம், ஒரு அயனம் உத்தராயணம், ஒரு அயனம் தட்சிணாயணம். இதே மாதிரி மாசங்கள் பன்னெண்டு மாதம். பன்னெண்டு மாதத்துக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, சித்திரை மேஷம், வைகாசி ரிஷபம், ஆணி மிதுனம், ஆடி கடகம், ஆவணி சிம்மம், புரட்டாசி கன்னி, ஐப்பசி துலாம், கார்த்திகை விருச்சிகம், மார்கழி தனுசு, தை மகரம், மாசி கும்பம், பங்குனி மீனம், இப்படின்னு பன்னெண்டு மாசத்துக்கும் ஒரு பேர். அது மேஷ ரிஷப மிதுன கடக சிம்ம கன்னி துலாம் விருச்சிகம் தனுசு மகரம் கும்பம் மீனம். இந்த ஒன்னு மாசம். பௌர்ணமாசைக்கு பிறகு அமாவாசை வரை கிருஷ்ணபட்சம், அமாவாசைக்கு பிறகு பௌர்ணமி வரை சுக்லபட்சம். இதே மாதிரி ரெண்டு பட்சங்கள். திதி வந்து பதினஞ்சு திதி. ஒவ்வொரு திதி பேரு பிரதமை. அதை நம்ம சொல்ற பயணம் பண்ணோம், பிரதமாயாம், துதியாயாம், திருதியாயாம், சதுர்த்தியாம், பஞ்சம்யாம், சஷ்டியாம், சப்தம்யாம், அஷ்டம்யாம், நவம்யாம், தசம்யாம், ஏகாதசியாம், துவாதசியாம், திரியோதசியாம், சதுர்தசியாம் இப்படின்னு சொல்லுவோம். பௌர்ணமாசிக்கு பௌர்ணமாசியாம், அமாவாசிக்கு அமாவாசியாயாம். இதுதான் முக்கியம். அதுக்கப்புறம் தப்த நாள் ஏழுக்கு பானுவாசன் பேர். ஞாயிற்றுக்கிழமை பானுவாசரம், திங்கட்கிழமை இந்து வாசரம், செவ்வாய்க்கிழமை ஓம வாசரம், புதன்கிழமை சௌமிய வாசரம், வியாழக்கிழமை குரு வாசரம், வெள்ளிக்கிழமை பிருகு வாசரம், சனிக்கிழமை ஸ்திர வாசரம். இதேமாரி ஏழு நாள். அப்புறம் நட்சத்திரம். நட்சத்திரத்துக்கு நம்ம சம்ஸ்கிருதத்தில் என்ன சொல்றோம், அஸ்வதி பரணி கார்த்திகைன்னு சொல்லல இல்லையா, இந்த அஸ்வினி அவபரணி கிருத்திகா ரோகிணி மிருகசீர மிருகசீரிஷ ஆர்த்ரா புனரசு புஷ்யம் ஆசுலேஷா மகா பூர்வ பல்குனி உத்தர பல்குனி அஸ்தம் சித்ரா சுவாதி விசாகா அனுராதா ஜேஷ்டா மூல உருவாஷாடா உத்தராஷாடா சிரவண சவிஷ்டா சதவிழு பூர்வ புரோஷ்டபதா உத்தர புரோஷ்டபதா ரேவதி இப்படின்னு இருபத்தேழு நட்சத்திரத்தை நம்ம சங்கல்பத்தை சொல்லிக்கணும். இப்படிதான் சொல்லணும் அப்படின்னு கணக்குது. இதெல்லாம் பார்த்துட்டு ஒரு தரம் காலமுறை ஏந்தனே பஞ்சாங்கத்தை பார்த்து திதி வார நட்சத்திர லோகம் யோக கரண இதெல்லாம் பார்த்துட்டேன்னா உங்களுக்கு ரொம்ப சௌகரியமா இருக்கும். ஓரளவு சொல்லி கேட்டு பண்றதை விட நீங்களும் பண்ணிட்டு ஃபாலோ பண்றதுக்கும் ஈஸியா இருக்கும். அதனால இதெல்லாம் தெரிஞ்சு வைக்கணும், அவசியம் தெரிஞ்சுக்கணும்னு தாழ்மையுடன் பிரார்த்திக்கிறேன். ஸ்ரீ கிருஷ்ணோ ஸ்மரணம் பரம். கிருஷ்ண 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 கிருஷ்ண.